ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனைகளுக்கு நாம முக்கியமா ரெண்டு விஷயங்களை செய்யக்கூடாது. அது என்ன, அப்படி செஞ்சா அதுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். பூனை வளர்க்கறவங்க அதனுடைய நகங்களை சில சமயம் வெட்டி விடுவாங்க. மீசைய என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. மீசைய கூட வெட்டலாமான்னு யோசிச்சுட்டு கூட இருப்பாங்க. ஆனா இதுலெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பூனையின் நகம் தானே, பூனைக்கு மீசை தானே, இதெல்லாம் வெட்டுனா என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நமக்கு வந்தா நாம ட்ரிம் பண்ணிக்க தானே செய்யறோம், அது மாதிரி பூனைங்களுக்கும் ட்ரிம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது மிகவும் தப்பான விஷயங்கள். பூனைகளுக்கு எங்கெல்லாம் விஸ்கர்ஸ் எனப்படும் மீசை இருக்கும் அப்படின்னா, மூக்கு மற்றும் வாயின் இடைப்பட்ட பாகத்துல வலது இடது என ரெண்டு பக்கத்திலையும் 12 12 என மொத்தம் 24 மீசைகள் இருக்கும். கண்களின் மேல் பகுதியில் 3 to 8 மீசைகள் இருக்கும். 2 கால்களிலும் அதன் வகைகளை பொறுத்து, அதாவது பூனையின் வகைகளை பொறுத்து 3 to 24 மீசை வரை கூட இருக்கலாம். இப்படி இருக்கும் மீசை முடிகள் அதன் சாதாரண முடிகளை விட 2 மடங்கிற்கு மேல் தடிமன் கொண்டது. இந்த மீசையின் வேர்கள் 3 மடங்கு ஆழமாக அதன் தோலின் அடிபாகத்தில் உள்ளது. இந்த முகத்தில் உள்ள மீசை முடிகள் பூனைகளுக்கு எதற்கு பயன்படுதுன்னா, பூனை ஒரு குறுகிய இடத்துல நுழைய முயற்சிக்கக்குள்ள அந்த இடத்துல தன்னால நுழைய முடியுமான்னு பூனைக்கு கரெக்டா புலப்படுத்துறது தான் இந்த மீசைகள். பூனையின் உடல் அந்த குறுகிய இடத்துல போகும் அப்படின்னு மீசைகளை நுழைத்து பார்த்துதான் தெரிஞ்சுக்குதுங்க. மேலும் வேட்டையாடும் இரையை ஃபோக்கஸ் பண்ணி ரவுண்டப் பண்ண இந்த முகத்துல இருக்கிற மீசை முடிகள் உதவிகரமா இருக்குது. சரி, கண்களுக்கு மேலே இருக்கிற மீசை முடிகள் எதுக்கு பூனைக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது குனியும் போது கீழே ஒரு பொருள் இருப்பதை அதற்கு நன்கு உணர்த்துவது இந்த கண்ணுக்கு மேல இருக்கிற மீசை முடிகள் தான். அதே மாதிரி கால்களின் பின்புறத்துல இருக்கும் மீசை முடிகள் பூனைகள் மரம் ஏற பயன்படக்கூடியவை. அது மட்டுமல்லாம பூனையின் மீசையின் அசைவை வைத்து அதன் மனநிலையை கூட நாம அறிந்து கொள்ளலாம். பூனை அமைதியா இருக்குன்னா அதன் விஸ்கர்கள் அசையாம நேரா இருக்கும். பூனை ஆர்வமாகவோ அல்லது வேட்டையாடி கொண்டிருந்தாலோ விஸ்கர்கள் முகத்தின் முன்னோக்கி அழுத்தி கொண்டிருக்கும். அதே போல பூனை பதட்டமாகவோ வருத்தமாகவோ இருந்தால் மீசையை தன் முகத்தை நோக்கி இழுத்து கொள்ளும். இப்படி பூனைக்கு பல வகைகள்ல உதவக்கூடிய அதன் மீசைகளை நாம தப்பி தவறி கூட வெற்ற வேலையை செய்யக்கூடாது, ட்ரிம் பண்ணவும் கூடாது. அப்படி வெட்டிட்டோம்னா அதன் சமநிலை பாதிப்புக்கு உள்ளாகும். பூனைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி ஆயிரும். அதுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படும். பொருட்களின் மேலே போய் மோதிக்கொள்ளும். சில சமயங்கள்ல பூனைகளின் மீசை முடிகள் தானா விழலாம். அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரி, இன்னொரு செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதன் நகங்களை வெட்டி விடுவது. பூனைகளுக்கு பாதுகாப்பே அதனுடைய நகங்கள் தான். அதை அப்படியே விட்டு விடுவது தான் ரொம்பவும் நல்லது. எதிரிகளை தாக்க பூனைகளுக்கு முக்கியமா பயன்படக்கூடியது அதன் நகங்கள் தான். நகங்களை வெட்டாம விட்டுட்டா நம்மள பூரி காயம் ஏற்படுத்துமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நாம பூனைய இறண்டி அதை டார்ச்சர் பண்ணா மட்டும்தான் பூரும், இல்லன்னா அது பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கும். பூனைகளின் நகங்களை வெட்டுறதால பூனைகள் தாவி குதிக்கக்குள்ள அதனுடைய பேலன்ஸ் பாதிக்கப்படும். வலி வேதனைனால நொண்டி நொண்டி கூட நடக்கலாம். நகங்களை சரியா வெட்டாம கண்ணா பின்னான்னு வெட்டக்குள்ள அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும், நரம்பு பாதிப்பு ஏற்படும், போன் ஸ்பர் உண்டாகும். ஏன் சில சமயம் கார்டியாக் அரெஸ்ட் கூட ஏற்படலாம். அதனால பல நாடுகள்ல பூனைக்கு நகம் வெட்டுறத பேன் பண்ணி இருக்காங்க. நியூயார்க், கொலம்பியா, மேரிலேண்ட் போன்ற நாடுகளை சொல்லலாம். அதனால நகங்களை வெட்டாம விட்டுறது ரொம்பவும் நல்லது. என்ன வியூவர்ஸ், கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் எப்பவும் சொல்ற அந்த 3 விஷயங்களை பண்ணிடுங்க. அதாவது லைக், ஷேர், கமெண்ட். டேக் கேர், பை.